ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சர்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ நேற்று ஃபுல்லாகவே வந்து ட்ரெண்டிங்கில் இருந்த ஒரு ட்ரேடை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு எந்த ஒரு ட்ரேட் வந்துட்டு நேற்று ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரெண்டிங்கில் இருந்தது அப்படின்னா, ஃபின் ஆலன் தான். ஃபின் ஆலனை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி டீமோட பிரைமரி பிளேயராக இல்லைனாலும் பேக்கப் சைடில் அவர் வந்துட்டு ரொம்ப வருடங்களாக நம்ம ஆர்சிபி சைடில் இருக்கிறாரு. ஸோ கண்டிப்பாக அவருக்கு பிளேயிங் லெவனில் சான்சஸ் வேணும் அப்படின்னு வந்துட்டு நம்மளே பேசிகிட்டு இருக்கோம். இப்போ நம்மளுடைய ஃபின் ஆலனை பொறுத்த வரைக்கும் எம்எல்சியில் வந்துட்டு அவர் விளாட போகிறாரு. ஸோ அப்படி இருக்கிற டைமில் நேற்று இன்ஸ்டாகிராம் ஃபுல்லாக வந்துட்டு ரவுண்ட் ஆகிட்டு இருந்ததே வந்து என்ன அப்படின்னா, கேகேஆருக்கு ட்ரேட் ஆகுறாரு நம்மளுடைய ஃபின் ஆலன் அப்படிங்கிறது தான். ஸோ டோட்டலாக வந்துட்டு கேகேஆருக்கு ஃபின் ஆலன் வேணுமா அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேகேஆரை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஆரம்ப கட்டத்துலேருந்து இப்போ வரைக்கும் அந்த ஓப்பனிங் பேர் அப்படிங்கிறத வந்து அவங்க சூஸ் பண்ணுறதுக்குள்ளே ஸோ ஐபிஎல்லே முடிஞ்சு போயிடும் அப்படி தான் வந்து போயிட்டுருக்குது. ஸோ இந்த தடவையும் அதே கதை தான் வந்துட்டு அங்கே நடந்தது. ஸோ ஜெகதீசன் ஜெய்சான் ராயின்னு ஸோ டோட்டலாக ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ப்ரைமரியாக பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஓவர்சீஸ் கேப்டன் அப்படிங்கிற அந்த ஒரு சைடுக்கு வந்துட்டு எப்போவுமே அவங்க போகிறதில்ல. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்ட் டைமில் தான் இந்த ஓவர்சீஸ் கேப்டன் அப்படிங்கிற அந்த ஒரு சைட்லேருந்து விலகியிருக்கிறாங்க. ப்ளஸ் ஒரு ஓவர்சீஸ் கீப்பர் வேணுமா அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வேண்டாம் அப்படின்னு தான் வந்துட்டு என்னோடய சைடில் தெரியுது. பட் இந்த ட்ரேட் வந்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்னா, ஃபின் ஆலனை வந்துட்டு கேகேஆர் வாங்கிட்டு ஆர்சிபிக்கு ஜேசான் ராய் கொடுக்குற மாதிரி போட்டிருக்கிறாங்க. ஸோ ஆர்சிபிக்கு அப்போ ஜேசான் ராய் வேணுமா அப்படின்னா, ஸோ கண்டிப்பாக வந்துட்டு அதுக்கு ஃபின் ஆலனே இருந்துடலாம். ஏன்னா ஃபின் ஆலன் இருந்தார் அப்படின்னாவது ஆர்சிபிக்கு அந்த ஒரு விக்கெட் கீப்பிங் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது வந்துட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு வந்துட்டு நமக்கு எஃபெக்டிவாக இருக்கும். பட் ஜேசான் ராய் அப்படி கிடையாது, அவர் ஒரு அதிரடி காட்டக்கூடிய பேட்ஸ்மேன் தானே தவிர கீப்பர் அந்த மாதிரி ஆட் அட்வான்டேஜ் எதுவும் கிடையாது. ஸோ அதனால் வந்துட்டு இந்த ட்ரேட் சப்போஸ் வந்துட்டு இது வந்துட்டு ரூமராக தான் இருக்கிறதுக்கு 90% வாய்ப்பு இருக்குது. அஃபீஷியல் மாதிரி அப்ரோச் பண்ணியிருந்தாலும் வந்துட்டு கன்ஃபார்ம் ஆகியிருந்தால் நமக்கு நியூஸ் வந்திருக்கும். ஸோ இந்த ட்ரேட் வந்துட்டு கண்டிப்பாக அட்வான்டேஜ் கேகேஆர் சைடு தான் இருக்குமே தவிர நமக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஆர்சிபிக்கு. ஸோ ஃபின் ஆலனை ட்ரேடு கொடுக்கணுமா? ஸோ இப்போ வந்துட்டு இந்த மாதிரி ட்ரெண்ட் ஆகுறதுனால ஃபின் ஆலனை ட்ரேடு கொடுக்கணுமா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட ஒப்பீனியனில் வந்துட்டு ஃபின் ஆலன் ஆர்சிபியில் இருக்கிறது தான் எஃபெக்டிவ்னு நான் நினைக்கிறேன். ட்ரேடு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். உங்களுடைய ஒப்பீனியனாக மறக்காமல் சேனலோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. உங்கள் கமெண்ட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஈகராகவே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன்.